வந்து ஏ ஷூவில் எந்த மோட்டராக அதாவது எந்த ஒரு மோட்டர் இருந்தாலும் ராங்காக ரன் ஆகுதுல்ல. ஸோ டைரக்ஷன் மாற்றி சுற்றும் போது என்னென்னா நம்ம வந்து சிங்கிள் பேஸாக இருந்தால் ஈஸியாக மாற்றிடலாம், த்ரீ பேஸு அதுலேயும் ஸ்டார் டெல்டா கண்டக்டராக இருக்கும். ஸோ ஸ்டார் டெல்டா கண்டக்டர்னு பார்க்கும்போது வந்து யூவிடபிள்யூன்னு சொல்லி மோட்டரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், U1V1W1 U2V2W2 ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா இதில் நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது அதாவது ராங்கட் சுற்றுங்கிறப்ப நம்ம இதில் சேஞ்ச் பண்ணவே கூடாது, இதை தொடவே கூடாது. U1V1W1 வந்து தொடவே கூடாது, ஏன்னா இங்கே டெர்மினலில் கரெக்டாக இருக்கும், U1U1 கிராஸில் இருக்கும். ஸோ அது பக்காவாக இருக்கும். அது நம்ம என்ன எப்படி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து ஒரு AHUன்னு சொல்லுவோம், அதாவது ஹெச்வேக்கில் வந்து AHU ஏர் ஹேண்டிங் யூனிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாருந்தால் இது இன்கமிங் ஃபேஸ் ROEB. ஸோ இந்த ஐசோலேட்டர் வந்து என்னென்னா அது நீங்கள் பார்த்தீங்களா கீழே பார்த்தா ROEB வருது, மேலே பார்த்தீங்கன்னா ஆரையும் ஒய்யையும் மாற்றி கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒய்யும் ரெண்டாவது இடத்துல வந்து ஆரையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று ஒரு சிலரில் இந்த மாதிரி செட் ஆகும், இல்லைன்னா இதில் உங்களுக்கு ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகலைன்னா ஒய்யை ஆரை வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுட்டு இந்த ஒய்யையும் பிஏ மட்டும் மாத்திரமாக இருக்கணும். ஸோ இந்த ஃபேஸில் ஏதாவது ரெண்டு ஃபேஸை வந்து மேலே அவுட் கோயிங்கில் தான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இதாக அந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஸ்டார் டெல்டா பேனருடைய இது மெயின் டெல்டா ஸ்டாரு, ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு மோட்டருக்கு வந்து ஒரு நம்ம ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய த்ரீ பேஸு ஸ்டார் டெல்டாவுக்கு வந்து இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும் ரொட்டேஷன்.